இந்திய சீன எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி சீனாவோட வர்த்தக யுத்தி தான் முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பண்டைய காலத்தில் சீனாவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் நிலவழியாகவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கடல் வழியாகவும் பயணம் பண்ணி வணிகம் செஞ்ச சாலையை தான் சில்க் ரோடுன்னு சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி சீனா வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு புது திட்டமாக ஃப்ரேம் பண்ணி நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தின் கீழ் வந்து இப்போ சீனாவிலிருந்து ஸ்பெயின் வரைக்கும் ரயில் போக்குவரத்து எல்லாம் கூட நடைமுறைப்படுத்திட்டாங்க ஏற்கனவே. அந்த ரயில் வழி போக்குவரத்து மட்டும் பத்தாதுன்னு சாலை வழி போக்குவரத்தாகவும் ரோடு ஃபெசிலிட்டியும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா வந்து ரொம்பவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்திய எல்லைப்பகுதியை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இந்திய எல்லைப்பகுதியை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதையும் தாண்டி திபெத்துங்கிற ஒரு நாடையே அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. 1950 வரைக்கும் திபெத்துங்கிற ஒரு நாடு தனிப்பட்ட நாடாக இருந்தது. 1950 சீனாவில் நடந்த கம்யூனிச எழுச்சி புரட்சி காரணமாக ஒரு சிவில் வார் நடந்தது சீனாவுக்குள்ளே. அது வந்து திபெத்துலேயும் பரவச்சு. அப்போது அது வரைக்குமே 1950 வரைக்குமே 1642 தலாய் லாமாங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவியில் தலாய் லாமாவாக யார் இருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த நாடு ஆளப்படணும். திபெத்தில் ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. இது 1950 வரைக்குமே இருந்துச்சு. ஏன் இன்றைக்கும் திபெத்தோட மக்கள் வந்து அதை தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க. 1950 நடந்த உள்நாட்டு போராட்டம் காரணமாக சீன இராணுவம் திபெத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு சீனாவுக்கும் திபெத்துக்குமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு 14 விதிமுறைகள் முன்வைக்கப்படுது. சீனாவோட ஒரு சில அரசாங்க விதிமுறைகளுக்கு திபெத் கட்டுப்படும் அப்படின்னு கையெழுத்திடப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான ஒரு சில காலங்களிலேயே தலாய் லாமாவுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுது. அதனால் தலாய் லாமா திபெத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் தர்மசாலாவில் தான் தலாய் லாமா தங்கியிருக்காரு. இந்தியா தான் தலாய் லாமாவுக்கு பாதுகாப்பான இடமாகவும் கருதப்படுது. இந்த அடிப்படையில் திபெத் ஒரு தனி நாடாக உருவாக்குறதுக்கு இந்தியா எப்பொழுதுமே ஆதரவளிச்சுக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் பலவும் திபெத் தனி நாடாக உருவாகிறதுக்கு ஆதரவளிக்கிற போதிலும் சீனா அதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா திபெத்தில் இருக்க கனிம வளங்கள் தான். இன்றைக்கி இருக்க வணிக கணக்குப்படி திபெத்தில் காப்பர் ஜிங்க் லெட்னு சொல்லக்கூடிய கனிம வளங்கள் 128 பில்லியன் டாலர் அளவுக்கு அங்கே கனிம வளங்கள் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது. இந்த கனிம வளங்கள் மேலே கண் வச்சோம் திபெத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறது மூலிமா இந்தியாவோட எல்லைப்பகுதிகளை சில பகுதிகளை கைப்பற்ற முடியுங்கிற கணக்கு போட்டோம்னா அதன் மூலியமாக தன்னோட ஒன் பெல்ட் ஒன் ரோடு ஸ்கீமுக்கு சாலைகள் அமைக்கிறதுக்கான திட்டங்களை செய்ய முடியுங்கிறது தான் சீனாவோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்திய ராணுவ வீரர்களும் சீன ராணுவ வீரர்களும் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் வெறும் கையில் தள்ளுமுள்ள ஈடுபடுற காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். இது முதல் தடவை நடக்கிறது கிடையாது, பல தடவை நடந்திருக்கு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியில் 2017 சீன இராணுவம் அங்கே சாலை அமைக்கிறதுக்கான பணிகளை ஈடுபடும் போது இந்திய இராணுவத்தினர் அதை போய் தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 73 நாட்கள் 2 தரப்புலையுமே இராணுவ வீரர்கள் அதே இடத்துல முகாமிட்டு தங்கியிருந்தாங்க. அது ஒரு பதட்டமான சூழ்நிலையை அந்த நேரத்தில் உருவாக்கியிருந்தது. இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் ஸ்கீம் மூலிமா சீனாவிலிருந்து ஜெர்மன் வரைக்குமான வணிக பாதையை அமைக்கணுங்கிறது தான் சீனாவோட குறிக்கோளாக இருக்குது. இதற்கான அவசியம் என்னன்னு பார்த்தா சீனாவோட பெரிய பலமே அவங்களோட வர்த்தகம் தான். எல்லா பொருட்களையும் மிக மலிவான வகையில் தயாரித்து விற்பனை செய்கிறது தான் அவங்களோட பெரிய வர்த்தக யுத்தியாக இருக்குது. இப்போதைக்கு கிட்டத்தட்ட இந்தியா உட்பட ஆசிய நாடுகளில் அவங்க வர்த்தகத்தில் கைப்பற்றிட்டாங்கனே தான் சொல்லணும். செல்ஃபோனில் ஆரம்பித்து சின்ன விளையாட்டு பொம்மைகளிலிருந்து எல்லா வகையிலையுமே சீன பொருட்கள் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த வணிகத்தை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. உலக அளவில் பெரிய வல்லமையாக விளங்கணும், அமெரிக்காவை விட பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைஞ்ச நாடாக விளங்கணும் அப்படின்னா முக்கியமாக ஐரோப்பாவோட சந்தையை கைப்பற்றணுங்கிறது அவங்களோட பெரிய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் ஜெர்மனி வரைக்கும் அவங்க அந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் ஸ்கீமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடல் வழி போக்குவரத்துலேயும் அவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோத்தாங்கிற துறைமுகத்தை சீனா பெரிய நிதியுதவி செஞ்சு அவங்களே கட்டுமான பணிகளையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது இலங்கை அரசாங்கத்துக்கு அவங்க செஞ்சிருக்க ஒரு உதவியாக பார்க்கப்பட்டாலும் அவங்க அந்த துறைமுகத்தை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது மூலிமா வர்த்தக மேம்பாடு அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்திருக்கு. இது போக ஆப்பிரிக்க கண்டத்தில் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா கைப்பற்றி அங்கே விவசாயம் செஞ்சு அந்த பொருட்களை அவங்க நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சுக்கிறதும் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற வேலையிலையும் சீனா ஈடுபட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சீனாவோட கிழக்கு பிராந்தியம் மற்றும் சீனாவோட தெற்கு பிராந்தியத்தில் பிலிப்பைன்ஸ், மலேசியா, வியட்நாம், தாய்வான், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் சீனா சீன் சொல்லக்கூடிய சீனாவோட தென் கடல் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் இருக்க நாடுகள் அமெரிக்காவோட ஆதிக்கத்தில் இருக்குது. அங்கே நிறையா இடங்களில் அமெரிக்கா அவங்களோட சொந்த இராணுவ தளவாடங்களை அமைச்சிருக்காங்க. இதன் மூலியமாக சீனாவை எந்த காலத்திலையும் தென் சீன கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்த விடமாட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்கா மறைமுகமாக சுட்டி காட்டுற வகையில் இருக்குது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட சீனா அவங்களோட எல்லைன்னு சொல்லக்கூடிய, அதாவது எல்லைன்னு வரையறுக்கப்படாத, ஆனால் அவங்களோட எல்லைன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கக்கூடிய இடத்துக்குள்ளே அமெரிக்க கப்பல் ஒன்று போகும்போது அதை சீன இராணுவம் பிடிச்சு வச்சுருந்தாங்க.
இது ரொம்ப இதுக்கு முன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததில்லை, இது ரொம்ப அன்பிரசிடென்டட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருந்தாரு. ஆனால் இதுக்கு பலவேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு வந்த சூழ்நிலையில் சீனா அந்த கப்பலை விடுவிச்சிட்டாங்க. இருந்தாலும் சீனா அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு நேரடியாக சுட்டிக்காட்டுற வகையில் அந்த சம்பவம் அமைஞ்சதாக தான் பல தரப்பில் பார்க்கப்பட்டது. இன்றைக்கி உலக அளவில் இருக்க 10 பெரிய துறைமுகங்கள்னு கணக்கெடுத்தா அதில் 7 துறைமுகங்கள் சீனாவில் இருக்கிறது தான். இந்த பட்டுவழி சாலைகளை புதுசாக அமைக்கிறது மூலயமா வர்த்தகத்தை மேம்படுத்த முடியும்னு நினைக்கிற சீனா கிட்டத்தட்ட 65 நாடுகளில் இதுக்கான பணியை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற எல்லைப்பகுதியில் எந்த விதமான ராணுவ வீரர்களும் உயிரிழக்காத சூழ்நிலையில் இந்த உயிரிழப்பு மிகவும் துரதிருஷ்டவசமானது. அது சீனாவோட வணிக நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கொலைன்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது.